முகமது அலி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சளி சரியாக சாப்பிடலாமா சார்? கண்டிப்பாக சாப்பிடலாம். அதாவது ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வந்து இதை வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது நம்ம பதிவு பண்ணது விஷயம் இல்லை, சயின்டிஸ்ட் அவ்வளோ பேரும் சேர்ந்துமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்கு, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு, கேன்சர், இந்த மூணு டிசீஸுக்கும் சரியான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க, அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் உடனே அந்த தீர்வு இருக்குமா அப்படின்னுங்கிறத ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. படிப்படியாக தான் அது வேலை செய்யும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உடனே சடார் புடார்னு சரியாயிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, படிப்படியாக சரியாகிட்டே வரும். சரியாயிருச்சு, உங்களுக்கு வந்து உடம்போட வினப்புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அடுத்து 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 தான் போய்கிட்டு இருக்கும். கரிஞ்சீரகத்தோட ஆற்றல் அப்படி தான். அதனால் நீங்கள் வந்து முதல்ல வந்து நம்மளுடைய உடம்பை சுத்தப்படுத்தும், ஒவ்வொரு அவயங்களாக சுத்தப்படுத்திக்கிட்டு வரும், அது நமக்கு தெரியறதில்லை. அதாவது உள்ளே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் உறிஞ்சிகள் முதல்ல வந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அது அன்னரசமாக மாற்றணும், அந்த அன்னரசமாக மாற்றுறது தான் ஒன்று ஒன்றையாக எடுத்துக்கிட்டு வரும். அப்படி உள்ள டைம் வந்து அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் எடுக்கும். என்னென்னா இதில் ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்குது, அதனால் லிவர் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் வந்து எடுத்துட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லா நோய்களும் வெளியேற ஆரம்பிச்சிடும். என்ன முறையில் சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து புதுசு புதுசாக எதுவும் முறைகளை வந்து சாப்பிட்டுட்டு அதனால் பாதிப்புகள் வராமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அடுத்து தேவ் முகமது ஜிஃப்ரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வென் திஸ் பிளாக் சீ டு பி டேக்கன் ப்ளீஸ் மெயில் சார், ஃபைனலி வெரி குட் கிளிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் சீட் வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ மெயில் பண்ண முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதிலே நீங்கள் வீடியோ மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே நிறைய மெசேஜ் உங்களுக்கு கிடச்சிக்கிடும், எப்படி கையாளணுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடலாம் நீங்கள். நன்றிங்க. அடுத்து நிரோஷா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, வாட் வில் ஹேப்பன் இஃப் வி டேக் டியூரிங் மென்சஸ் டைம்? அந்த மென்சஸ் இப்போ லேடிஸ்க்கு வர்ற டைமிங்கில் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுக்கு பதிவு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிடலாம், கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க சாப்பிடாதீங்க. என்னென்னா இது வந்து ரத்தத்தை வந்து அதாவது கிளாட்டை வந்து உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, அந்த விஷயம் இருக்கிறதுனால ரத்தத்தை உறைஞ்சி இருக்கும் சிலருக்கு. அதாவது மாதவிடாய் வந்து வெளியேறாமல் தங்கி இருக்கிறவங்க கண்டிப்பாக கரைஞ்சிடுறத கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரலாம். ஆனால் நார்மலாக அவங்களுக்கு வந்து அந்த மாதாந்திரவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே கரைஞ்சிடுறதை நிறுத்திட்டிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் நார்மலுக்கு அதாவது அந்த மென்சஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லது. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.